ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷன் டிசம்பர் 23ஆம் தேதி கொச்சியில் நடக்க போகுது. இதுல பல பிளேயர்ஸ் தங்களோட பேரை பதிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர்ல இருந்து ஓல்டஸ்ட் பிளேயர் வரைக்கும் பல பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பிளேயர் தான் 15 வயசே ஆகிற ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரான அல்லா முகமது கசன்ஃபர். யார் இந்த அல்லா முகமது கசன்ஃபர்? அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2023 ஐபிஎல் ஆக்ஷனுக்காக பிசிசி ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல இருந்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஐபிஎல் ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்மா அமையுது. இந்த உலகத்துக்கு அவங்களோட டேலண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ஐபிஎல் ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. அப்படி நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தங்களோட பேரை பதிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர்ஸ்ல இருந்து ஓல்டஸ்ட் பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லோருமே பதிவு பண்ணிருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இந்தியால இருந்து வர யங்ஸ்டர்ஸ் தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனா இப்போ உலகம் முழுக்க இருக்கிற பல யங் பிளேயர்ஸ்லாம் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வர்றதுக்காக பதிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான ஆள் தான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அல்லா முகமது கசன்ஃபர். அல்லா முகமது கசன்ஃபர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். ஜுர்மாத் மாவட்டம் பக்டியா மாகாணத்தை சேர்ந்தவர். சத்யராஜ் லெவலுக்கு இவருடைய ஹைட்டு 6.2 இருக்கு. இவர் அற்புதமான ஒரு ஸ்பின் போலர். ஆக்சுவலா இவருடைய கெரியரை ஒரு ஃபாஸ்ட் போலராக ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா ஸ்பின் போலரா மாறி இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். எஸ், இவருடைய மிகப்பெரிய ரோல் மாடலா அஸ்வின் இருக்காரு. அல்லா முகமது தன் அஸ்வினாவே நினைச்சாரு, கடைசி அஸ்வின் மாதிரியே மாறிட்டாரு. ஏன்னா அஸ்வின் ஸ்டைலே இவர் போலிங் பண்றாரு. கசன்ஃபர் அஸ்வினை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய சாம்பியன் ஸ்பின்னர் தான் அஸ்வின். அவருடைய வேரியேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இன்ஸ்பிரேஷனா அவரை நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அல்லா முகமது. அவரு தன்னுடைய ஆரம்ப கால கிரிக்கெட் பத்தி பேசியிருக்காரு. டென்னிஸ் பால வச்சு தான் என்னோட கிரிக்கெட் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்ன கோச் கைட் பண்ணாரு. அப்புறமா நான் ஸ்பின் போலிங் போட ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காரு அல்லா முகமது. இப்ப இந்த வருஷம் பிக் பாஷ் லீக்கோட டிராப்ட்ல இவரு இருந்தாரு, ஆனா எந்த டீமும் அவர் பிக் பண்ணல. அண்டர் 16 மேட்சஸ்ல விளையாண்டதுக்கு அப்புறம் அவர் ஆப்கானிஸ்தான் அண்டர் 19 பிளேயர்ஸோட பிராக்டிஸ் பண்றதுக்கான சான்ஸ் அவர் வாங்கினாரு. இப்ப ஐபிஎல்ல தன்னோட பேரை பதிவு பண்ணிருக்காரு. இந்த ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீம் அவரை பிக் பண்ணணும்னு நம்பிக்கையா இருக்காரு. 20 லட்சம் ரூபாய் பேஸ் பிளேஸோட அவர் உள்ள வந்திருக்காரு. ஏற்கனவே இந்த ஐபிஎல் 2023 நிறைய ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாட போறாங்க. உதாரணத்துக்கு ரஷித் கான், ரஹமுல்லா குர்பாஸ், நூர் அகமத், ஃபசல் அக்ஃபருக்கெல்லாம் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் தங்களோட பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முஜிபுர் ரஹ்மான், முகமது நபி, நஜிபுல்லா சட்ரான், குவைஸ் அகமத், நவீன் உல்லாக், கரீம் ஜனத், இசாருல்லாக் நவீதுன்னு இருக்காங்க. இவங்களோட சேர்த்து தான் உள்ள வரப்போறாரு அல்லா முகமது கசன்ஃபர். இந்த 2023 ஐபிஎல் ஆக்ஷனில் இந்த பிளேயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதை தாண்டி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு நெட் பவுலராக, ஒரு பேக்கப் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.